தற்போதைய அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈரோட்டில் எம்பி அலுவலக திறப்பு விழாவில் போலீசார் திமுக நிர்வாகிகளிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளும் வெளியாகியிருக்கிறது. எம்பி அலுவலகத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்து உள்ளே சென்ற நிலையில் திமுக நிர்வாகிகள் மற்றும் போலீசாரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போலீசார் திமுகவினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. ஈரோடு எம்பி அலுவலக திறப்பு விழாவில் போலீசார் திமுக நிர்வாகிகளிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. ஈரோடு எம்பி அலுவலகத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். எம்பி அலுவலகத்தை திறந்து வைத்த பின்னர் அவர் உள்ளே சென்ற நிலையில் அங்கு போலீசார் திமுகவினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ரஞ்சித் வழங்க நாம் கேட்கலாம். ரஞ்சித், என்ன நடந்தது? வணக்கம். அதாவது அமைச்சர் உதயநிதியின் நிகழ்ச்சியில் கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதோடு திமுக துணை பொதுச் செயலாளரான அந்தியூர் செல்வராஜை வாகனத்தில் ஏற்ற மறுத்து போலீசார் அடாவடியில் ஈடுபட்டது திமுக நிர்வாகிகளை கடும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது. தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு அரசியல் மற்றும் கட்சி நிகழ்ச்சிகளில் அமைச்சர் உதயநிதி பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். அதன்படி நேற்று திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட பின்னர் ஈரோடு வந்த அவர் முதல்கட்டமாக இன்று ஈரோடு பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த கே இ பிரகாஷ் அவரின் அலுவலகத்தை முதற்கட்டமாக திறந்து வைப்பதற்காக வந்திருந்தார். அவருடன் திமுகவின் முக்கிய நிர்வாகிகளும் மூத்த நிர்வாகிகளும் திரளான தொண்டர்களும் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வந்திருந்தனர். அந்த திமுக பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவரது பிரகாஷின் அலுவலகத்தை திறந்து வைத்த பின்னர் உள்ளே செல்வதற்காக திமுக நிர்வாகிகள் பலரும் முண்டியெடுத்து அந்த அலுவலகத்துக்குள்ளே முயன்றனர். இந்த இதனால் அங்கு வந்து கடும் பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டது. திமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகளான மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நகராட்சி சேர்மன்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்த நிலையில் கூட்ட நெரிசல் காரணமாக அந்த நிகழ்ச்சியானது பாதியிலேயே ரத்து செய்யப்பட்டு அமைச்சர் உதயநிதி உடனடியாக வெளியேறியிருந்தார். அரசியல் கடும் கூட்ட நெரிசல் காரணமாக அங்கு வந்து பரபரப்பான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதன் தொடர்ச்சியாக அந்தியூர் செல்வராஜ், அதாவது முன்னாள் தமிழக அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான அந்தியூர் செல்வராஜை அவரது காரில் ஏற்ற மறுத்து போலீசார் அடாவடியில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு திமுக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு அதிர்ச்சியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.